வணக்கம் புதுக்காக சூர்யா ராஜகோபாலன் தலைப்புச் செய்திகள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டுள்ள கோவாக்சின் தடுப்பு மருந்தை மனிதர்களுக்கு செலுத்தி பரிசோதனை செய்யும் நடவடிக்கைகளுக்கான முன்பதிவு தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் தொடக்கம் அடிப்படை பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றினால் மட்டுமே கொரோனா தொற்றை முழுமையாக கட்டுப்படுத்த முடியும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் சீர்திருத்தம் என்பது நாட்டையும் மனிதர்களையும் மேம்படுத்துவதற்கான தீர்மானம் மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் முக்தர் நக்வி தமிழகத்தில் பத்தாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று ஒன்பது கோடி ரூபாய் முதலீட்டில் புதிய திட்டங்களை தொடங்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கீழடி அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட தொல்லியல் பொருட்களை காட்சிப்படுத்திட பன்னிரண்டு கோடியே இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உலகத்தரம் வாய்ந்த அகழ் வைப்பகத்திற்கு முதலமைச்சர் அடிக்கல் விரிவான செய்திகள் கொரோனா வைரஸ் தொற்றை ஒழிக்க உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டுள்ள கோவாக்சின் தடுப்பு மருந்தை மனிதர்களுக்கு செலுத்தி பரிசோதனை செய்யும் நடவடிக்கைகளுக்கான முன்பதிவை தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனை தொடங்கியுள்ளது உலகையே அச்சுறுத்தி வரும் கொரோனா வைரஸை அழிக்க தடுப்பு மருந்தை கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன இந்தியாவில் ஏழு நிறுவனங்கள் தடுப்பு மருந்தை கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வருகின்றன ஹைதராபாத்தைச் சேர்ந்த பாரத் பயோடெக் நிறுவனம் கண்டுபிடித்துள்ள கோவேக்சின் தடுப்பு மருந்தை மனிதர்களுக்கு செலுத்தி பரிசோதனை செய்வதற்கு தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அனுமதி கிடைத்துள்ளது இந்த மருத்துவமனையின் நெறிமுறை குழு இதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளது பதினெட்டு முதல் ஐம்பத்தி ஐந்து வயது வரை உள்ள நூறு தன்னார்வலர்களுக்கு கோவாக்சின் தடுப்பு மருந்தை செலுத்த இருப்பதாகவும் இதற்காக தேர்ந்தெடுக்கப்படும் தன்னார்வலர்களுக்கு கொரோனாவுக்கான முதல் தடுப்பூசி வரும் வியாழக்கிழமை போட வாய்ப்புள்ளதாக எய்ம்ஸ் மருத்துவமனையின் முதன்மை ஆராய்ச்சியாளர் டாக்டர் சஞ்சய் ராய் குறிப்பிட்டுள்ளார் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவோருக்கு வேறு எந்த உடல் பாதிப்புகளும் இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் மேற்கொண்டு பரிசோதனைகள் நடத்தும் நடவடிக்கைகள் தொடங்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த தன்னார்வலர்கள் சுமார் நூற்றி நாட்கள் வரை கண்காணிப்புக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையே இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலான ஐ கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள மூத்த குடிமக்களுக்கு காச நோய்க்கு வழங்கப்படும் பி சிஜி தடுப்பு மருந்தை அளித்து பரிசோதனைகளை நடத்த முடிவு செய்துள்ளது அறுபது வயது முதல் தொன்னூற்றி ஐந்து வயது உள்ள மூத்த குடிமக்களுக்கு இந்த மருந்தை அளித்து தமிழகம் மகாராஷ்டிரா குஜராத் உள்ளிட்ட ஆறு மாநிலங்களில் பரிசோதனை நடத்த இருப்பதாக ஐசிஎம்ஆர் தெரிவித்துள்ளது இதன் மூலம் கொரோனா தொற்றை பி சிஜி மருந்து குணப்படுத்துமா என்பது பரிசோதனை முடிவில் தெரியவரும் கொரோனாவுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்களுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை காணொலி காட்சி வழியே ஆலோசனை வழங்கி வருகிறது கொரோனா தொற்றை தடுக்கும் பணியில் நாடு முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகள் முழுவீச்சில் பணியாற்றி வருகின்றன கொரோனா நோயாளிகளுக்கு பல்வேறு சவால்களுக்கிடையே அரசு மருத்துவர்கள் செவிலியர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர் இந்நிலையில் மருத்துவர்களின் சிகிச்சையை மேம்படுத்தும் நோக்கத்தில் புதுதில்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை மூலம் இஐசியு என்ற காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை வழங்கும் திட்டம் கடந்த எட்டாம் தேதி தொடங்கப்பட்டது மூலம் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலங்கானா கர்நாடகா மகாராஷ்டிரா கோவா தில்லி குஜராத் அசாம் பீகார் ஆகிய பதினோரு மாநிலங்களைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று மருத்துவமனைகளில் பணியாற்றும் மருத்துவர்களுக்கு தலா இரண்டு மணி நேரம் ஆலோசனை வழங்கப்பட்டது நோயாளிகளை பரிசோதிப்பது டிஸ்சார்ஜ் செய்வது அதன் பிறகு நோயாளிகளுக்கு ஏற்படும் அறிகுறிகள் ஆகியவை குறித்து மருத்துவர்களுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை ஆலோசனை வழங்கியுள்ளது வரும் வாரங்களில் மேலும் பல மருத்துவமனைகளில் உள்ள மருத்துவர்களுக்கும் இந்த ஆலோசனை வழங்கப்பட உள்ளது அடிப்படை பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றினால் மட்டுமே கொரோனா தொற்றை முழுமையாக கட்டுப்படுத்த முடியும் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் பஞ்சாப் நேஷனல் வங்கியின் தேசிய அளவிலான கொரோனா தொற்று உதவி மற்றும் விழிப்புணர்வு இயக்கத்தை அமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார் இந்த திட்டத்தின் வாயிலாக நாடு முழுவதிலும் உள்ள மக்களுக்கு இலவச முகக்கவசம் மற்றும் கிருமி நாசினிகள் வழங்கப்பட உள்ளன இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் கவசம் அணிவதாலும் சமூக இடைவெளியை பின்பற்றுவதாலும் எளிதாக கொரோனா தொற்றை தடுக்க முடியும் என்று கூறினார் இந்த தொற்றுக்கு தடுப்பு மருந்து கண்டறியும் வகையில் வரையில் சுகாதார நடைமுறைகளை தவறாமல் பின்பற்ற வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் ICMR people, CSIR people, biotechnology people, DST people, we are all working hard to develop the vaccine against COVID. We are all working hard to discover a new drug. We are all working hard to repurpose the already existing drugs for the uh, cure against COVID. But till that is achieved, till that நாட்டில் கொரோனா இறப்பு விகிதம் முதல் முறையாக இரண்டு புள்ளி ஐந்து சதவீதத்திற்கும் கீழ் குறைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியாவில் கொரோனா பாதிப்பில் இறப்போர் விகிதம் உலக அளவில் குறைவாக உள்ளதாகவும் மத்திய மாநில அரசுகளின் தீவிர முயற்சிகளால் கொரோனா பாதிப்பில் இறப்போர் விகிதம் இரண்டு புள்ளி நான்கு ஒன்பது சதவீதமாக குறைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது கொரோனா பாதிப்பில் இறப்போர் விகிதம் இரண்டு புள்ளி ஐந்து சதவீதத்திற்கும் கீழ் குறைந்தது இதுவே முதன்முறை என்று சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது மத்திய அரசின் வழிகாட்டுதல்படி கொரோனா பரிசோதனை மையங்கள் மருத்துவ கட்டமைப்புகளை மாநில அரசுகளும் யூனியன் பிரதேசங்களும் அதிகரித்துள்ளன கொரோனா பாதிப்புக்கு எளிதில் ஆளாகும் முதியவர்கள் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் நோய் பாதிப்பு உடையவர்கள் ஆகியோரை அடையாளம் காண பல மாநிலங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தி வருகின்றன என்று சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக நாட்டில் கொரோனா பாதிப்பில் இறப்போர் விகிதம் குறைந்து வருகிறது என சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது சீர்திருத்தம் என்பது ஒழுங்குமுறைக்கான நடவடிக்கை அல்ல எனவும் அது நாட்டையும் மனிதர்களையும் மேம்படுத்துவதற்கான தீர்மானம் எனவும் மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் முக்தார் நக்வி தெரிவித்துள்ளார் தேசம் மற்றும் தலைமுறை கட்டமைப்பில் ஊடகம் திரைத்துறை மற்றும் இதழியலின் பங்கு என்ற தலைப்பிலான கருத்தரங்கு தில்லி பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற்றது இந்த கருத்தரங்கை தொடங்கி வைத்து பேசிய அமைச்சர் அரசு நிர்வாகம் திரைத்துறை மற்றும் ஊடகங்கள் ஒன்றுக்கொன்று இணைந்திருப்பதாகவும் இவை சமூகத்தின் பல்வேறு நிலைகளில் முக்கிய பங்களிப்பை வழங்குவதாகவும் கூறினார் சுதந்திரத்திற்கு முன்பும் பின்பும் நாட்டில் எப்போதெல்லாம் சிக்கல்கள் எழுகிறதோ அப்போதெல்லாம் இந்த நான்கு துறைகளும் ஒருங்கிணைந்து பொறுப்புணர்வுடன் நேர்மையாக மக்களின் முன்னேற்றத்திற்காக செயல்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் குறிப்பாக கொரோனா போன்ற சிக்கலான காலகட்டத்தை தற்போதைய தலைமுறையினர் எதிர்கொண்டுள்ள போதிலும் இந்த நான்கு பிரிவினரும் இக்காலகட்டத்தை சமாளிப்பதற்கான தீர்வாக உருவெடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார் சீன விவகாரத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தியின் கருத்துக்களுக்கு பிஜேபி தலைவர் ஜே பி நட்டா மறுப்பு தெரிவித்துள்ளார் இந்திய பாதுகாப்பு படையினர் மீது முழு நம்பிக்கை வைக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு முதல் சீனா ஒரே நோக்குடன் தேர்ந்த உத்தியுடன் முதலீடுகளை செய்து வந்ததால் அந்நாடு வளம் பெற்றுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இந்நிலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு அந்நாட்டுடனான போரின்போது நாட்டின் சில பகுதிகளை சீனா ஆக்கிரமித்ததாகவும் அப்போது காங்கிரஸ் கட்சிதான் ஆட்சியில் இருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் குறிப்பாக பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை தொடர்பான விவகாரங்களில் அரசியல் செய்வதை தவிர்க்க வேண்டுமென அவர் கேட்டுக் கொண்டுள்ளாா் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டில் நூற்று முப்பது கோடி மக்களுடன் ஆழமான தொடர்பை கொண்டுள்ளதாகவும் தமது வாழ்நாள் முழுவதையும் மக்களுக்காக பணியாற்றி வருவதாகவும் அவருடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் முயற்சி எடுபடாது என்றும் ஜேபி நட்டா தெரிவித்துள்ளார் கான்பூரில் நடைபெற்ற விகாஸ் துபே என்கவுண்டர் விசாரணை அமைப்பை மறுசீரமைக்க தயாராக இருப்பதாக உத்தரப்பிரதேச அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது கான்பூரில் எட்டு காவலர்கள் கொல்லப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளியாக விகாஸ் துபே என்கவுண்டர் செய்யப்பட்டது குறித்து விசாரிக்க உத்தரப்பிரதேச அரசு குழு ஒன்றை அமைத்திருந்த நிலையில் இது தொடர்பான விசாரணை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எஸ் ஏ பாப்டே அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது விசாரணை குழுவுக்கு உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி தலைமை வகிக்க வேண்டும் என அறிவுறுத்தியது மேலும் உத்தரப்பிரதேச அரசு தற்போது நியமித்துள்ள அலகாபாத் உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதியும் இந்த குழுவில் இடம்பெறலாம் என்றும் கூடுதலாக ஒய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி ஒருவரும் இந்த குழுவில் இடம்பெற வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர் இதற்கு பதிலளித்த உத்தரப்பிரதேச அரசு வழக்கறிஞர் நீதிமன்றம் தெரிவிக்கும் பரிந்துரைகளை ஏற்று குழுவை மாற்றியமைக்க புக் மத்திய பிரதேசத்தில் ஆட்சி மாற்றம் செய்ததைப் போல ராஜஸ்தானிலும் ஆட்சி மாற்றம் செய்ய பிஜேபி முயற்சி செய்த நிலையில் அதில் தோல்வியடைந்து விட்டதாக ராஜஸ்தான் மாநில முதலமைச்சர் அசோக் கெலாட் கூறியுள்ளார் இதுகுறித்து ஜெய்ப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய கெலாட் சச்சின் பைலட் காங்கிரஸ் கட்சிக்கு துரோகம் இழைத்து விட்டதாகவும் அவர் பிஜேபியுடன் கடந்த ஆறு மாதங்களாக தொடர்பில் இருந்ததாகவும் தெரிவித்தார் இதை நான் முன்கூட்டியே கூறி வந்த போதிலும் அதனை ஒருபுறம் நம்பவில்லை என்றும் அவர் கூறினார் இதனிடையே அரசுக்கு எதிராக செயல்பட்ட சச்சின் பைலட் மற்றும் பதினெட்டு எம்எல்ஏக்கள் நாளை நேரில் விளக்கமளிக்க என ராஜஸ்தான் சட்டப்பேரவைத் தலைவர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் மேலும் இவர்கள் அனைவரையும் அவர் ஏற்கனவே தகுதி நீக்கம் செய்துள்ளார் சட்டப்பேரவைத் தலைவரின் தகுதி நீக்கத்தை எதிர்த்து ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்தில் பத்தொன்பது பேரும் மனு தாக்கல் செய்தனர் அந்த மனு மீதான விசாரணை இன்று நடைபெற்றது கடும் வெள்ளப்பெருக்கால் அசாமில் எழுபது லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை எண்பத்தி ஐந்தாக உயர்ந்துள்ளது அசாமில் பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது இதனால் அந்த மாநிலத்தில் ஓடும் பிரம்மபுத்திரா ஆற்றில் வெள்ளம் அபாய அளவை தாண்டி போடுகிறது ஆற்றை ஒட்டியுள்ள நிலங்களில் பயிரிடப்பட்டுள்ள பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன ஆங்காங்கே நிலச்சரிவும் ஏற்பட்டுள்ளது காஜர் மாவட்டத்தில் ஓடும் பாரக்நதியிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது காசிரங்கா தேசிய பூங்காவில் ஒன்பது காண்டா மிருங்குகள் உட்பட நூற்றி எட்டு விலங்குகள் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தன இதனிடையே மாநில முதலமைச்சர் சர்பானந்த சோனாவால் வெள்ளம் பாதித்த பகுதிகளை நேரில் சென்று பார்வையிட்டு மீட்புப் பணிகளை துரிதப்படுத்த நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒரு கொரோனா தொற்று காரணமாக மாநிலத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்றார் இன்னொரு புறம் கனமழை மற்றும் வெள்ளத்தில் மக்கள் தவித்து வருகின்றனர் என்ற அவர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மத்திய மாநில அரசு உதவி செய்து வருவதாகவும் குறிப்பிட்டார் தமிழகத்தில் எட்டு தொழில் நிறுவனங்கள் பத்தாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று ஒன்பது கோடி ரூபாய் முதலீட்டு திட்டங்களை தொடங்க ஏதுவாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இன்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரகடத்தில் உள்ள தொழிற் பூங்காவில் விக்ரம் சோலார் நிறுவனம் ஐயாயிரத்து நானூற்று இருபத்தி மூன்று கோடி ரூபாய் முதலீட்டில் புதிதாக சோலார் செல்ஸ் மற்றும் மாடியூல்ஸ் உள்நாட்டிலேயே தயாரிக்கும் வகையில் உற்பத்தி செய்யவுள்ளது இதுவரை இந்த பாகங்கள் வெளிநாட்டிலிருந்து மட்டுமே இறக்குமதி செய்யப்பட்டன இதேபோல் வாலாஜாபாத் கோவை ராணிப்பேட்டை விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் செங்கல்பட்டு மாவட்டம் ஒரகடம் ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் சுமார் பதிமூன்றாயிரத்து ஐநூற்று ஏழு பேருக்கு புதிய வேலைவாய்ப்பு உருவாகும் வகையில் முதலீடுகளுக்கு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இந்த நிகழ்ச்சியில் தொழில்துறை அமைச்சர் எம் சி சம்பத் தலைமைச் செயலாளர் சண்முகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் இதனிடையே தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற மற்றொரு நிகழ்ச்சியில் கீழடி அகழாய்வில் கிடைத்த அரிய பொருட்களை பாதுகாப்பதற்காக பன்னிரண்டு கோடியே இருபத்தி லட்சம் ரூபாய் செலவில் தரம் வாய்ந்த அகழ் வைப்பகத்திற்கு முதலமைச்சர் காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டினார் இந்த அகழ் வைப்பகம் தொல்லியல் துறை சார்பில் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் வட்டம் கொத்தகை கிராமத்தில் அமைக்கப்பட உள்ளது இந்நிகழ்ச்சியில் தமிழ் பண்பாடு மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் க பாண்டியராஜன் கதர் மற்றும் கிராம வாரியத்துறை அமைச்சர் ஜி பாஸ்கரன் ஆகியோர் கலந்து கொண்டனா் தமிழகத்தில் முதலமைச்சரின் போர்க்கால நடவடிக்கையால் கொரோனா தொற்று கட்டுக்குள் உள்ளதாகவும் விரைவில் தமிழகம் இயல்பு நிலைக்கு திரும்பும் என்றும் மாநில வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் சென்னை திருவிகா மண்டலத்திற்கு உட்பட்ட ஸ்ட்ராஸ் சாலை மேல்நிலைப்பள்ளியில் பயனாளிகளுக்கு பல்வேறு உபகரணங்களை வழங்கிய பின் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் தமிழகம் முழுவதும் முப்பத்தி எட்டு வருவாய் மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளால் தொற்று கட்டுப்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார் நாட்டிலேயே தமிழகத்தில்தான் தினமும் ஐம்பதாயிரம் வரை கொரோனா பரிசோதனை நடத்தப்படுவதாக அவர் கூறினார் நிதி சுமையின் காரணமாக கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் எந்த தொய்வும் ஏற்படவில்லை என்றும் மின் கட்டணத்தை பொறுத்தமட்டில் நீதிமன்ற வழிகாட்டுதல் படி தமிழக அரசு செயல்படும் என்றும் அமைச்சர் கூறினார் இப்போ நாலு மாதத்திற்கான கணக்கீடு எடுக்கப்பட்டு அதை இரண்டு இரண்டு மாதங்களாக பிரிக்கப்பட்டு அவர்களே முன்வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே மின்கட்டணம் செலுத்தியதாக தகவல்கள் நமக்கு வருகிறது எனக்கு நீதிமன்றத்திற்கும் கூட செல்கிற போது நீதிமன்றமும் இப்போ இருக்கக்கூடிய இந்த வழிமுறைகளை சரியான வழிமுறைகள் தான் என்று ஏற்றுக்கொண்டதற்கு இந்தியாவில் ஒரே நாளில் நாற்பதாயிரத்து நானூற்று இருபத்தி ஐந்து பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இவர்களையும் சேர்த்து இதுவரை நாடு முழுவதும் கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை பதினோரு லட்சத்து பதினெட்டாயிரத்து நாற்பத்தி மூன்றாக அதிகரித்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதுவரை இருபத்தி ஏழாயிரத்து நானூற்று தொண்ணூற்று ஏழு பேர் நோய் தொற்று காரணமாக உயிரிழந்துள்ள நிலையில் ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனா் நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிர மாநிலத்தில் மூன்று லட்சத்து பத்தாயிரத்து நானூற்று ஐம்பத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டு பதினோராயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் ஒரு லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் ஒரு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மூவாயிரத்து அறுநூற்று இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் ஒரு லட்சத்து மூன்றாயிரத்து நூற்று முப்பத்தி நான்கு பேர் குணமடைந்துள்ளனா் சர்வதேச அளவில் ஒரு கோடியே நாற்பத்தி ஆறு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் எண்பத்தி ஏழு லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரத்திற்கும் அதிகமானோர் குணமடைந்துள்ளனர் ஆறு லட்சத்து ஒன்பதாயிரம் பேர் உயிரிழந்தனர் அதிகபட்சமாக அமெரிக்காவில் முப்பத்தி எட்டு லட்சத்து தொன்னூற்றி எட்டாயிரத்து ஐநூற்று ஐம்பது பேர் பாதிக்கப்பட்டு ஒரு லட்சத்து நாற்பத்தி மூன்றாயிரத்து இருநூற்று எண்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் பதினெட்டு லட்சத்து இரண்டாயிரத்து முன்னூற்று முப்பத்தி எட்டு பேர் குணமடைந்துள்ளனர் தமிழகத்தில் கொரோனா தொற்று சமூக பரவலாக மாறாமல் கட்டுக்குள் இருப்பதாக சட்டப்பேரவை துணைத் தலைவர் பொள்ளாச்சி ஜெயராமன் கூறினார் பொள்ளாச்சி அருகே முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டு வரும் அடுக்குமாடி குடியிருப்புகளை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழகத்தில் மக்கள் நெருக்கம் அடர்த்தியாக இருப்பதால் அதிக எண்ணிக்கையில் கொரோனா தொற்று பரிசோதனைகள் நடத்தப்படுவதாக கூறினார் எனவே தொற்று அதிகம் பேருக்கு இருப்பது போல் தோன்றுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கையை கேரளா போன்ற சிறிய மாநிலங்களோடு ஒப்பிடக்கூடாது என்றும் அவர் கூறினார் கொரோனா தொற்று காரணமாக தமிழக அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதால் புதிய மாவட்டங்களை உருவாக்குவது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் பொள்ளாச்சி ஜெயராமன் தெரிவித்தார் தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களில் வழக்கமான முறைகளின்படி கோவில் வளாகத்திற்குள்ளேயே பக்தர்கள் இன்றி திருவிழாக்களை நடத்த அனுமதி வழங்கப்படுவதாக அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக இந்து சமய அறநிலையத்துறை சில வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது அதன்படி திருவிழாக்களில் சொற்ப அளவு பணியாளர்களை கொண்டு ஆறு அடி சமூக இடைவெளியை கடைபிடித்து முகக்கவசம் அணிந்து நடத்த வேண்டும் எனவும் கண்டிப்பாக உபயதாரர்களுக்கும் பக்தர்களுக்கும் இந்த விழாக்களில் கலந்து கொள்ள அனுமதி இல்லை எனவும் கூறப்பட்டுள்ளது இந்த விழாக்களை பக்தர்கள் தங்கள் இல்லங்களிலிருந்து காணும்படி யூடியூப் டியூப் வலைதளத்தில் காணொலியாகவோ நேரடி ஒளிபரப்பாகவோ செய்யலாம் என்றும் இதற்காக அனுமதி பெற வேண்டியதில்லை எனவும் இந்து சமய அறநிலையத்துறை கூறியுள்ளது கொரோனா தொற்று பாதித்து உயிரிழந்தவர்களின் உடல்களை அடக்கம் செய்யும் போது அரசின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு மத ரீதியான சடங்குகளும் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என தமிழக அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது கொரோனா பாதித்து உயிரிழந்த மருத்துவர் சைமன் உடலை அடக்கம் செய்வது தொடர்பாக எழுந்த பிரச்சினைகள் குறித்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்றும் விசாரணை நடைபெற்றது அப்போது தமிழக அரசின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கொரோனா பாதித்து உயிரிழந்தவர்களின் உடல்களை அடக்கம் செய்வது தொடர்பாக மத்திய அரசு வழிகாட்டு விதிமுறைகளை வெளியிட்டிருப்பதாகவும் அதன் அடிப்படையில் தமிழக சுகாதாரத்துறை அரசாணை பிறப்பித்துள்ளதாகவும் குறிப்பிட்டாா் விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் மனைவி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சைமன் இறந்த இரண்டு மணி நேரத்தில் உடலை அடக்கம் செய்ய வேண்டும் என்று மாநகராட்சி அதிகாரிகள் அவசரம் காட்டியதாக குற்றம் சாட்டினார் அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் சுந்தரேஷ் ஹேமலதா உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் இறுதிச் சடங்குகள் செய்ய போதுமான கால அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் சடங்கின் போது அசம்பாவிதங்கள் நிகழாமல் தடுக்க காவல்துறையினருக்கு அதிகாரிகள் தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர் தூத்துக்குடி உழவர் சந்தையில் இருபதுக்கும் மேற்பட்ட வியாபாரிகளுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதை அடுத்து சந்தைக்கு வந்து சென்ற பொதுமக்கள் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி அறிவுறுத்தியுள்ளாா் தூத்துக்குடி மாநகராட்சி தொகுதிகளில் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகளை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொற்று பரவல் அதிகமாக காணப்படும் பகுதிகளில் பன்னிரண்டு பரிசோதனை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தூத்துக்குடி உழவர் சந்தையில் வியாபாரிகள் நூற்றி ஐம்பது பேரின் மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்ட பின் இருபதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதாக குறிப்பிட்டார் எனவே கடந்த ஐந்து நாட்களாக உழவர் சந்தைக்கு வந்து சென்ற பொதுமக்கள் தாங்களாகவே பரிசோதனை செய்து கொள்ள முன்வர வேண்டும் என்ற அவர் தங்களை தாங்களே தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கூறினார் பொதுமக்களின் பிரச்சினைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காண்பதற்கான சிறப்பு காவல் குழு புதுக்கோட்டை மாவட்டத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது புதுக்கோட்டை ஆயுதப்படை மைதானத்தில் சிறப்பு காவல் குழுவை கொடியசைத்து தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் சுழற்சி முறையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் மூன்று காவலர்கள் வாக்கி டாக்கி மற்றும் இருசக்கர வாகனங்களுடன் தயாராக இருப்பார்கள் என்றார் பிரச்சினைக்குரிய இடத்திலிருந்து தகவல் கிடைத்தவுடன் விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டு உயரதிகாரிகளுக்கு தகவல் கொடுப்பதற்காக ரேஸ் டீம் என்ற இந்த குழு உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் பொதுமக்களிடம் காவலர்கள் பொறுமையாகவும் கோபப்படாமலும் நிதானத்துடன் அவர்களுடைய பிரச்சனையை கேட்டறிய வேண்டும் வேண்டுமென்றும் அவர் அறிவுறுத்தினார் இதேபோன்று திருச்சி மற்றும் அரியலூரிலும் காவல் சிறப்பு குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது திருச்சியில் சிறப்பு காவல் குழுவை சரக காவல்துறை தலைவர் ராணி விஜயா கொடியசைத்து தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய பொதுமக்கள் செல்போனில் தொடர்பு கொண்டு பிரச்சினைகளை கூறும்போது உடனுக்குடன் சென்று பிரச்சினைகளை களைவதற்காக இந்த குழு உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் திருச்சி சரகத்திற்கு உட்பட்ட ஐந்து மாவட்டங்களில் இந்த சிறப்பு காவல் குழுக்கள் உருவாக்கப்பட்டுள்ளன அரியலூர் மாவட்டத்தில் உள்ள பதினாறு காவல் நிலையங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான புகார்களை விசாரிப்பதற்காக சிறப்பு காவல் குழு உருவாக்கப்பட்டுள்ளது இந்த குழுவினர் புகார் கிடைக்கப்பெற்றவுடன் உடனுக்குடன் சம்பந்தப்பட்டவர்களை சந்தித்து விசாரணை மேற்கொள்வார்கள் கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் கோவில்கள் வழிபாட்டு தலங்கள் மூடப்பட்டுள்ளதால் ஆடி அமாவாசையான இன்று ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறை மக்கள் கூட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டது காவிரி பவானி அமுதா ஆகிய மூன்று நதிகள் ஒன்றாக கூடும் இடமான பவானி கூடுதுறை தென்னகத்தின் காசி என்று அழைக்கப்படுகிறது இங்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் வழங்குவதும் புனித நீராடுவதும் பிரசித்தம் ஆடி அமாவாசையில் வழக்கமாக அதிக மக்கள் கூடும் இடத்தில் இந்த ஆண்டு ஆள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டது பொதுமக்கள் கூடுவதை தவிர்க்க காவல்துறை நடவடிக்கை மேற்கொண்டிருந்தது பிறகு செய்திகள் தொடரும் செய்தி பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம் இன்றைய நிகழ்ச்சியில் குழந்தைகளின் கல்வியில் பெண்களின் பங்கு பங்கேற்கிறார்கள் வழக்கறிஞர் ஆதிலட்சுமி லோகமூர்த்தி சமூக ஆர்வலர் மற்றும் எழுத்தாளர் பெருந்தேவி இணை பேராசிரியர் சியானா கல்லூரி நியூயார்க் கலந்துரையாடுகிறார் ஜே சாந்தி இன்று இரவு ஏழு முப்பதுக்கு நமது பொதிகை கனத்தவறாதீர்கள் புதிய வெளிச்சம் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்துவதற்காக இங்கிலாந்து மற்றும் டென்மார்க்கிற்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் சீனாவால் சர்வதேச அளவில் அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் ஹாங்காங் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்தும் தனது நட்பு நாடுகளுடன் ஆலோசனை நடத்தும் வகையில் இந்த பயணம் அமையவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன முதலில் லண்டன் செல்லும் பாம்பியோ இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் மற்றும் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாம்னிக் ராப் ஆகியோரை சந்தித்து பேசுகிறார் பின்னர் டென்மார்க் ஓபன்ஹேகன் செல்லும் அவர் அந்நாட்டு பிரதமர் மெட்டி ஃபிரெட்ரிக்சன் மற்றும் அமைச்சர்களை சந்தித்து ஆலோசனை நடத்துகிறார் செவ்வாய் கிரக ஆராய்ச்சிக்காக ஐக்கிய அரபு எபிரேட் சார்பில் முதன்முறையாக ஹோப் என்ற விண்கலம் வெற்றிகரமாக இன்று விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளது பூமியைப் போலவே மற்ற கிரகங்களில் மனிதர்கள் வாழும் சாத்தியக்கூறுகள் உள்ளதா என்பது தொடர்பான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த வரிசையில் மனிதர்கள் வாழக்கூடிய சாத்தியக்கூறுகள் உள்ளதாக கருதப்படும் செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்வதில் உலக நாடுகள் ஆர்வம் கொண்டுள்ளன அமெரிக்காவை தொடர்ந்து இந்தியாவும் செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்ய மங்கள்யான் விண்கலத்தை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது செவ்வாய் கிரக ஆய்வுப் பணி வரிசையில் தற்போது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளும் சேர்ந்துள்ளன இதற்காக ஹோப் என்ற விண்கலத்தை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடு உருவாக்கியது இந்த விண்கலம் ஜப்பானில் உள்ள தனே காசிமோ விண்வெளி மையத்திலிருந்து ஹெச் டூ ஏ என்ற ராக்கெட் மூலம் இன்று அதிகாலை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது இந்த ஹோப் விண்கலம் விண்வெளியில் இருநூறு நாள் பயணம் மேற்கொண்டு செவ்வாய் கிரக சுற்றுப்பட்ட பாதையை சென்றடையும் இது மொத்தம் தொன்னூற்று மூன்று மில்லியன் கிலோமீட்டர் தூரம் விண்வெளியில் பயணம் செய்யவுள்ளது அடுத்த ஆண்டின் முதல் காலாண்டில் இந்த விண்கலம் செவ்வாய் கிரக சுற்றுப்பட்ட பாதையை சென்றடையும் அப்போது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் தனது ஐம்பதாவது ஆண்டை கொண்டாடுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது செவ்வாய் கிரகத்தின் பருவநிலை மாற்றங்கள் புழுதி புயல் மேலடுக்கு அரிமானம் ஆகியவற்றை இந்த ஹோப் விண்கலம் ஆய்வு செய்து தகவல்களையும் படங்களையும் பூமிக்கு அனுப்பும் தமிழகத்தில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் வேலூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் விழுப்புரம் நாமக்கல் கரூர் மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குறிப்பாக நீலகிரி கோவை தேனி திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் திருவண்ணாமலை தர்மபுரி கிருஷ்ணகிரி தஞ்சை நாகை திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டுள்ள கோவாக்சின் தடுப்பு மருந்தை மனிதர்களுக்கு செலுத்தி பரிசோதனை செய்யும் நடவடிக்கைகளுக்கான முன்பதிவு தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் தொடக்கம் அடிப்படை பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றினால் மட்டுமே கொரோனா தொற்றை முழுமையாக கட்டுப்படுத்த முடியும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் ம் என்பது நாட்டையும் மனிதர்களையும் மேம்படுத்துவதற்கான தீர்மானம் மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் முக்தர் அப்பாஸ் நக்வி தமிழகத்தில் பத்தாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று ஒன்பது கோடி ரூபாய் முதலீட்டில் புதிய திட்டங்களை தொடங்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கீழடி அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட தொல்லியல் பொருட்களை காட்சிப்படுத்திட பன்னிரண்டு கோடியே இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உலகத்தரம் வாய்ந்த அகழ் வைப்பகத்திற்கு முதலமைச்சர் அடிக்கல் பொதுகை செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்